ஏன்பா, நான் தெரியாமத்தான் கேட்கிறேன். வேலை புடுங்கினதுல பேச்சுதான் போச்சு, ருசி மட்டும் போகலையா? இந்த கட்டு கட்டுற காரிங்கிரி வேணும்னு சொல்லி வாங்கி போடுறேன். அதுக்காக கைய புடிச்சிருந்து கடிச்சு வச்சிடாத. எனக்கு தேவையாயுது, ஊட்டி விடுற வயசாயுது, ஊட்டிக்கு அனிமன் போற வயசு. நல்ல வேலை உட்கார்ந்துருக்கிற, நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏணி வச்சு ஏறித்தான் ஊட்டணும். என்ன ஏப்ப ஊட்டியா? பாத்து விடுப்பா, மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது. இது எனக்கு தேவையாயா? இது இந்த நிமிஷம் வேறையா? இனி படுத்துக்கிறாச்சா? புரியிலே உற வந்த உதாரி பங்காளி, புரிதின்னு சலிச்சதில்ல, பல்லும் வலிச்சதில்ல. புரியிலே உற வந்த உதாரி பங்காளி. போய் மாட்ட நோண்டு, அது சொல்லும். ஏயா, அன்னைக்கு அந்த கிழவி எங்கிட்ட என்ன லொள்ளு பண்ணுச்சு, இப்ப யாருக்கு 10 பேர் வராங்க, இங்க என்ன நடக்க போறா? உங்க சொந்தக்காரங்களா? உங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. எந்தி இங்க வந்து ஒளிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க 3 பேருமா சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல? நான் தாண்டா போட்டப்ப என்ன வளர்க்கிற நாய் நல்லா இருக்கு. ஒரு பொண்ணோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த கொம்ப நலிவுக்கிட்ட நெருங்க முடியாதா? உன்ன மாதிரி பொறுத்துல எத்தனை பேரை பார்த்திருப்பேன்? என்னடா செலுங்க, இதுக்கப்புறமே மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. பெரிய மனோகர கூட பிடி வந்து நம்மளை காப்பாத்த போறாரு. அப்பா, நாளைக்கு வேற வந்து ஸ்கூல் பண்ண போறாம்பா. இதுக்குதான் கை தட்டுட்டு ஒண்ணியாக்கும் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டேங்கிற, அந்த ஒண்ணை மட்டும் மறக்க மாட்டேங்கிறான் பாரு. பொம்பளை ரிப்பர் தெரிஞ்சா போய் அமைக்கிறான். அண்ணா சேவல் தரையண்ணா, அவனை எழுப்பிடுங்க, நான் சொல்ல மாதிரி தூங்கிடுவான். இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு? ஐயோ, குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தன்னைத்தானே சவுக்கார அடிச்சுட்டு பிச்சை எடுக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் என் நண்பரை காப்பாத்துறதுக்காக ஆதா கிட்ட வேண்டிக்கிட்டேன். நண்பரை டைவர்ஜி காப்பாத்தலான்னு எகிர்னேன், மாட்டிக்கிட்டேன்.
கொஞ்சம் இறக்கி விட்டு கூட்டிட்டு போமா. முடியாது, அப்படியே தொங்கு. தொங்குன வரைக்கும் போற இறக்கி கூட்டி போமா. அடைச்சி வாய் முடியா. நாங்க கொஞ்சம் என்ன முறுக்கு புளி போறியாக்கும். இல்ல, இருக்கு மானாட பத்தி பேச போறோம். அதுக்கு எதுக்கு மானாடெல்லாம் கூட்டிட்டு நீங்களே அணிஞ்சிட்டு போக வேண்டியதா? அடியே அட பாவீங்களா, என்ன இது போற விட்டுட்டு போறீங்களே. காலையில எந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல சுக்கா வரவுல பேட்ல வர போறதோ தெரியலையே. நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன் எங்க ஏரியாவில சொன்னாங்க, அது சரியாதான் போச்சு. போ, என்னதான் இருக்கட்டும் யா, நீ என் மானத்தை காப்பாத்தினதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேன் யா. அடிச்சு இது என்ன மீட்டிங்க மயக்கு பிடிச்சி வளவளன்னு பேசுறதுக்கு, சுருக்கமாவே சொல்றேன், நான் லவ் பண்றயா. என்னயா லவ் பண்றேன்னு சொல்றேன், மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கா, வாய் தொடர்ந்து பேச. யோ யோ சத்தா, பையனை எப்படி ஊமையா கிட்டியாத்தா? என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எந்திரிமா எந்திரி, நீ ஏமா என் கால விழுகிற? அன்னைக்கு தெரியாதனமா உங்க கூட சண்டை போட்டேன், அதனால என்ன இப்ப விடு. என் மானத்தை காப்பாத்தின ஒரு நல்ல பிள்ளைய பத்த அம்மா நீங்க, உங்க கால விழுதுல தப்பு இல்ல. ஏன் புள்ள, உன் மானத்தை காப்பாத்தினா என்னம்மா சொல்ற? நானும் கேள்விப்பட்டேங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க புள்ளைய பேச வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அது நடக்காது தாய், என் புள்ள அறகுறையா விரதிருந்து கரகத்தை கீழே போட்டதுனாலதான் அவனுக்கு பேச்சு போயிடுச்சுன்னு பூசாரி சொல்றாரு. ஒரு கன்னி பொண்ணு கையால அவனுக்கு மஞ்சள் குளிப்பாட்டி வேல் குத்தி மறுபடியும் கரகம் எடுத்து அந்த கரக தீர்த்தத்தால ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணுனா தோஷம் நீங்கும், பேச்சு வரும்னு சொல்றாரு. அந்த வேண்டுதலை நான் செய்யறேங்க. இல்ல தாய், அத செய்யற கன்னி பொண்ணு என் மகனை கட்டிக்க போறவளாவும் இருக்கணுமா? ஏ, உங்க மருமகளா வர்ற யோகிதை எனக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா? அம்மாடி, என் மகனுக்கு காக்கா வலி கொடுக்குமா? தெரியும், தெரிஞ்சிருந்தோ அவனை கட்டிக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? என் தங்கம், இனிமே நீதாண்டி என் மருமகன். Thank you.
ஐயா, குடிசையில சோறு போட்டாங்க, பணக்கார வீட்டுல பட்டினி போடுறாங்களா? அண்டானியா ஊமா ஊமா. வெளியில இருந்த ரெண்டு நாள்ல பசிக்குது, சாப்பாடு வேணும், சைகையிலே கேக்குற அளவுக்கு விவரம் ஆயிட்டான். ஓஹோ, ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ? நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடைய காமிச்சிருக்கான்னு. அதான் அலையறான் நினைக்கிறேன். கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க, போடலனாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க. டே சக்திவேலு, எங்க இருந்தாலும் வந்துடுடா சாமி, தாங்க முடியலடா. எப்படியோப்பா அந்த ஆத்தா புரியத்துல அம்மானு பேச ஆரம்பிச்சுட்ட. அம்மா அம்மா, யோ அம்மா, அது என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி? அம்மா இல்லாத நேரமா பார்த்து உனக்கு புதுசா ஏதாவது சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சா? அம்மா, இப்ப நான் சொல்லி கொடுக்கற மாதிரி அப்படியே சொல்லணும். என்ன என்னையே பார். கலர் கலர், ஐயோ ஃபிகர் ஃபிகர், ஐயோ டக்கு டக்குன்னு சொல்றியே, தமிழ வாயில போட்டு விளையாடுப்பா. நேற்று இவன் ஞானி, இன்று இவன் ஊமை. அடடடா, இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லி கொடுக்கற டீச்சரை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அது வந்து வெறும் வார்த்தையா சொல்லாம கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு பாடு. சைட்டு சைட்டு ராத்திரி நேரத்துல ஆளுக்கு நாலு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ணை வர்ணிப்பியே, கண்கள் மை டப்பா, மூக்கு ஜெண்டோ பாம், உதடு க்ளோஸ், பல்லு ஜொல்லு, கண்ணம் சரவணாசோர் கிண்ணம், இந்த காதிருக்கே காது, காதிருக்கேடா காது. குத்திட்டான் பழசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. துரை, சேர்த்து அடிக்க வக்கில்லாம நம்ம ரெண்டு பேருமே குத்திட்டுமே, அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இது அவள் ஒரு டயோனர கலர் டிவி. செமப்பட வேண்டாம், இவரை நானே வெளியில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். என் கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு? அடிச்சு அடியில மறந்து போச்சு. ஏமா அதையே நோட்டு நோட்டு கேக்குற? ஓஹோ, பாத்துமா, ஏற்கனவே ஒன்னால என் பிரதருக்கு பேச்சு போச்சு, இன்னும் உடம்புல இருக்கிற முக்கியமான பொருள் என்னென்ன போக போதும்? துரை, இனி எப்ப நீ நல்லா பேசுறது? நம்ம ரெண்டு பேரும் சைக்கிள் செயின தோல்ல போட்டுட்டு சமுதாய சேவை செய்யறது. இட் இஸ் டூ லேட் பா, டூ லேட். Thank you.
famous Khan, accomplished actor Amjad Khan, passed away in Bombay on Monday night after a massive heart attack. சும்மா சொல்ல கூடாது. He is very sincere. Wow. லண்டன்ல ஊமை கல்லூரியில MBA படிச்ச உங்க மருமக இந்தியாவில ஊமைகளுக்கான செய்தியை இவ்வளவு அக்கறையா பாக்குறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் சார். கொஞ்சம் அவரை கூப்பிடுறீங்களா? சக்திவேல் பாப்பா. பைதி பை, இந்த மேடம் யார் தெரியுமா? ஊமைகளுக்கான படிப்புல டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க. இந்த மாதிரி விசித்திரமான கேஸுகளை ஹேண்டில் பண்றதுக்காகவே இவங்களை நாங்க கூடவே கூட்டு வருவோம். இப்போ உங்க மருமகனை இவங்க ஊமை பாஷையில சைகையிலேயே சம்மதமானு கேட்பாங்க. அவரும் சைகையிலேயே சம்மதம் சொல்லிட்டாருன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஊமை பாஷையா? வாய திறந்து ஸ்ட்ரைட்டா பேசினால வளவளன்னு உளறுவேன். என்னது, நாலு கவர்மெண்ட் ஆபீசருக்கு மாட்டிருக்கானுங்க. வாய திறந்து உண்மையை சொல்லிட்டோம்னா ஜாலியா தப்பிச்சிடல. பட்டம் சுட்டுருவாங்க. டே இல்ல, பாடகட்டுறதுக்கு மட்டும் நிச்சயமா நான் விட மாட்டேன். ஊமை பாஷையிலேயே நம்ம பிரச்சனையை விளக்கமா சொல்லி எப்படியாச்சும் தப்பிச்சிடறேன் பாரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? இங்க நாலு ஆம்பளைங்க நாலு வாரமா என்ன இந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க. லாக் புரியல? மறுபடியும் சொல்ற, இங்க அவங்க ஜெயில வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த நீங்க புத்திசாலித்தனமா போலீஸ்ல விளக்கி எப்படி என்ன காப்பாத்த போறீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க. ஷட் அப். ஏ, அவர் என்ன சொல்றாரு? என்ன சார் இது, இவர் இப்படி எல்லாம் கேப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க கோவப்படுற அளவுக்கு அப்படி என்னதாமா சொல்லிட்டாரு? பக்கத்துல இருக்கிற நீங்க என்ன நாலு வருஷமா வச்சிட்டு இருக்கீங்களா? ஓஹோ, அது மட்டுமா? இந்த டபரா தலையில சகிச்சுட்டு நாலு வருஷமா எப்படி நெருக்கமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ, நான் சொன்னது அந்த அம்மா தப்பா புரிஞ்சுக்கிச்சு. டேய், உனக்கு பாட வேண்டாம். தனக்கு மிஸ்டர் சக்திவேலு, எனக்கு சைகை எல்லாம் தெரியாது. நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. அம்மா கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? நாலாயிரம் ஜீரோ 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 ரூபா நான் உனக்கு தர்றேன். நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். படுபாவே, நீ அக்கா தங்கச்சியோட பொறுக்கல எங்களுக்காக இப்படி எல்லாம் கேட்க சொல்லுதா? பொறவு கட்டிட்டு அவளை இறக்காரு மப்பச்ச. அவனுக்கு நான் எப்படி பேசுவேன், எப்படி ஆடுவேன், அது ஏன் இஷ்டம்? ஏமா, அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின்ன என்ன சார், நாலு வருஷமா இந்த கிழமை உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேக்குறேன் சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்ட 5000 சொல்லி இருக்கப்படாது. தம்பிதுரை, உங்க மருமகனை வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவர் எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்ல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை, இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுயநினைவோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா, ஒரு நிமிஷம். ஏமா, உண்மையாவே இந்த டபராத்தை உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட், வெரி குட். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். பையன் போன ஜோதி மந்திர ஐயர். அடடா, வாங்க. நான் தான் கோதண்டராம் ஐயர். எங்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஒருத்தர் மூஞ்சிய பார்த்த உடனே அவ எந்த நோக்கத்தோட வந்திருக்காரு கரெக்டா சொல்லிவிடுவேன். இப்ப நீங்க எந்த நோக்கத்தோட வந்திருக்காரு தெரியுமா? சொல்லிவிடுவேன். என்னது முட்டை? அபச்சா அபச்சா, பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த முட்டைக்குள்ள இருக்கிறது ஆண் கருவா இல்ல பெண் கருவான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கிளியரா சொல்லணும்னா
சேவல் ஆண் கோழி பெண் இது ரெண்டுல எதுவும் தெரிஞ்சுக்கணும் கரெக்டா இடத்துல வந்திருக்கேன் சேவலும் கோழியும் ஒன்னு சேர்ந்தா முட்டை வைக்கும் ஆறு அறிவு படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் பெற்றுக்க முடியும் குழந்தை என்ன யாரு குழந்தை குழந்தை பேசிட்டு இருக்கோழி ஐ கோழிகளடா ஐயர் மாமி என் வை விஷாலம் இது என்னங்க இது ஐயோ முட்டை இது யாரு வச்சாங்க இது கூட தெரியலையே முட்டைய பெட்ட கோழியா வைக்கணும் பார்த்தது இல்லையே நான் சேவல் ஆம்பளை தானே ஆமா இவங்க கோழினா பொம்பளை தானே கோழி ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா குழந்தை வைக்க முடியுமா எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைங்க நாங்க குழந்தை வைக்கணும் நான் சேர்த்து வைக்கணுமா என்னடா என்ன சொல்ற நீ வாங்க ரெண்டு பேரும் போய் குழந்தை அவனுக்கு என்ன ப்ராப்ளமோ தெரியல குழந்தை குழந்தைன்னு ஏங்கறான் புரிஞ்சு கொடுத்த அவனுக்கு குழந்தை இல்லாத ஏக்கம் போல் இருக்கு அம்பி கவலைப்படாத நான் ஏற்பாடு பண்றேன் இது கோழி இல்ல மாமி மாமிலாம் தொடப்படாது தெரியுமா இது வர்றி எதுக்கும் சத்து தள்ளிய நின்னுக்கோ பொடி மாமிய பார்த்து குழந்தை வைக்க சொல்றானே இந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே கடவுளா பார்த்து கொடுத்தது இத வச்சு மேனேஜ் பண்ணிவிடலாம் என்னது இது வடகம் பிழியறது எப்படி புழியறது இத இப்படி வச்சு ரெண்டு கையால நல்லா அமுக்கிற புழியலாம் அசிஜோ அப்படி பாக்காதடா அபிஷோ இந்தடா குழந்தை கேட்டிய வச்சுக்கோ இது யார் வச்சது எவனோ வச்சது அதுக்கு நான் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் ஒரு கேள்வியா நான் எப்ப வைக்கிறது நீ இப்ப வைக்கிறத ஒரு காரியம் பண்ணு இந்த போட்டோவை பார்த்துட்டே ரோட்ல நட பாலும் கிணறு வரும் அதுல வீடு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வச்சுடலாம் கிணறு 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 அங்கே போறேன் வர இப்படி என் ஜாதகம் சரியில்லை கிணறு 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 ஏன் வர கையில முட்டைய வச்சுக்கிட்டு கிணறு கிணறுன்னு சொல்லிட்டு வரியே இது என்ன திருஷ்டி கழிச்ச முட்டைய அதையெல்லாம் இந்த கிணத்துல போடக்கூடாது அதை பாலும் கிணத்துல தான் போடணும் இதான் கிணறு ஆமா ஆமா கிணறு கூட தெரியாத ஒரு ஆம்பளை போலாம்
பேப்பர் பேடு. என்ன பண்ணீங்க? மெடிக்கல் ரிப்போர்ட் செக்அப் பண்ணி கையெழுத்து போட போறேன். கையெழுத்துனா? இது கிளாஸ் ரூம் இல்ல, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு. இல்லாம இவர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஓபில கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்க. கையெழுத்துனா என்ன? கையெழுத்துனா அவங்கவுங்க பேர் அவங்கவுங்க எழுதுறதுதான் கையெழுத்து. இப்ப நான் என்ன எழுதுறேன்னு சொல்லு. டபிள்யூ சக்திவேல். இது கையெழுத்து தானே? ஆமா. அவங்க அவங்க பேரை தானே கையெழுத்து எழுதுவாங்க? ஆமா. அப்படின்னா இதுதான் என்னோட பேரு, சக்திவேல். என் பேர் ராபிட் இல்ல. அது நான் செல்லமா கூப்பிடுறது. உன் பேரு துரைன்னு எனக்கு தெரியும். என் பேர் துரை இல்ல, என் பேர் சக்திவேல். கொஞ்ச நாளே உனக்கு என்னமோ ஆச்சியா? எனக்கு இப்பதான் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நான் செவுத்தெல்லாம் உடைச்சிட்டு மேல இருந்து குதிச்சேன். அங்க மரம் செடி கொடியெல்லாம் இருந்துச்சு. மலை மேல ஒரு வீடு இருந்துச்சு. அங்க ஒரு ஆள் இருந்தாரு. அவருக்கு இது ஊசி போடுவாங்க, அப்ப குடுப்பாங்க குடிக்கிறதுக்கு ஒண்ணு. அப்புறம் நான் கையெழுத்து போடுவேன். அதான் என் பேர் சக்திவேல். என் பேர் சக்திவேல். இங்க வாரு தம்பி, தோற எங்கிட்ட ஆள் பலம் இருக்கு, உங்ககிட்ட பண பலம் இருக்குது. ஒரு 92 எம்எல்ஏ விலை கொடுத்து வாங்கி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கலான் இருக்கேன். அந்த கடையில விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல, உங்ககிட்ட இருக்குது. என்ன நம்பி நீ பணம் போட்டேன்னு வை. அவரு முதல் மந்திரி ஆயிடுவாரு, நீங்க நிதி மந்திரி ஆயிடுவீங்க. அப்புறம் உங்க ரெண்டு பேருடைய பிஏ நான் தான். அட கழுத, அப்புறமா யாரோ ஏதோ ஆயிட்டு போறோம்னு வை. என்ன நம்பி பணம் போடுறியா? இந்த கவர் கட்டு சாப்பி. இத பாரு அரிவரசு, பதவிக்காக உன்னால 100 எம்எல்ஏட்ட கையெழுத்து வாங்க முடியும், ஆனா சொத்துக்காக என்னால ஒருத்தங்கிட்ட கையெழுத்து வாங்க முடியலையே. யாரோ மர்மம் கிட்டியா? ஆமாங்க, அந்த ஊமைய அடிக்கிற கூத்து இருக்குதே. யோ கணக்கு, சரி மூடிக்கிறேன். ஊமையனா? ஆமாயா, என் மர்மவனுக்கு சின்ன வயசுல இருந்தே பேச்சு வராது. பெரிய இடத்துல பிறந்துட்டான் பாரு, அதான் அவனை லண்டன்ல இருக்கிற ஊமை பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன். பரவாயில்ல, நல்லாவே காது குத்துறாரு நம்ம முதலாளி. என் மருமகன் லண்டன்ல இருந்து வந்துட்டான். அவனுக்கு பர்த்டே பார்ட்டின்னு ஒன்னு பெருசா வைக்க போறேன். அந்த பார்ட்டில நீயும் கலந்துகிட்டு அவன்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தினா சொத்து எனக்கு கிடைக்கும். நீ நினைச்சதும் நடக்கும். கண்டிப்பா வரேன். இது வரைக்கும் இந்த அறிவரசை ஆசைப்பட்ட எல்லாமே நடந்திருக்குது. இதுவும் நடந்துருச்சுன்னா அவன் கண்ணு குட்டிய காமிச்சு பாலை கறப்பான், நான் விசு குட்டிய காமிச்சு உங்ககிட்ட விஷயத்த கறக்க வேண்டியிருக்குது. சாத்துக்க. என்னடா இது, 4 வாரமா சோறு தண்ணி எல்லாம் வச்சிருந்தாருங்க, நீ திடீர்னு ஃபாரின் சரக்கா கொடுக்கறானுங்க. எப்பன் அடிச்சிட வேண்டியதான். 4 ரவுண்ட் நிறுத்திக்க, 5th ரவுண்ட் அடிச்சுனா பாடிடுவேன், அப்புறம் பாடதான். என்ன பண்ணலாம், அடிக்கலாம்னு ஆசையாம இருக்குது. அதுக்கு ஒரு செம ஐடியா வச்சிருக்கா கண்டே. என்னது வாந்தியா? கீழே துப்பாத, காஸ்ட்லி விஸ்கி இதுல துப்பு. வடிகட்டி மறுபடியும் அடிச்சிடலாம். துப்பு துப்ப மாட்டேன். சங்கீத வாந்தியா, பாத்ரூம் குள்ள போய் ஒரு ஆலாபனையா வச்சுக்க. போய் தொலை. என்ன இவனுக்கு வேற மாதிரியா வருது? பையனுக்கு மப்பு எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. நீங்க அவன் முன்னால நீட்ட வேண்டியதுதான் பத்திரத்தை. உடனே கையெழுத்து போட்டுருவான். யோ எங்க அவன் காணா? வாந்தி எடுக்க பாத்ரூம் குள்ள போனா. ஒருவேளை அங்கேயே படுத்து தூங்கி இருப்பானோ? சார் சும்மா சொல்லக்கூடாது, அசத்திட்டீங்க போங்க. ஆனா உங்க மருமகன் மட்டும் ஒரு பாட்டு பாடியிருந்தா சம்மாளமா இருந்திருக்கான். யோ பாட்டு இருக்கு, அவன் பேசுனா போதாதான் அந்த சந்தோஷத்திலே நான் உயிரை விட்டுறையா. பாடகட்டவனுக்கு வந்துட்டானுங்க, மூக்களை பஞ்ச வைக்க போறானுங்க. சாகிறத விட மயக்கம் போடுறது பெட்டர். போட்டுடா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம மாப்பிள்ள ஆடி பாடி ரொம்ப களைச்சு போயிட்டாரு, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டான். வாங்க நம்ம எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு போய் சாப்பிடுவோம். சும்மா வாங்க வாங்க.
வாங்க. தம்பி உன்னால எனக்கு பணம் கொடுக்க முடியலன்னு சொல்லிரு. அதுக்காக இந்த சேரி காக்கா ஒழிப்பு கேச கொண்டாந்து இவன் என் மருமகன் சொல்லாத. அறிவரசு, என் மருமக லண்டன்ல படிக்கல, ஆனா அவனை 25 வருஷமா பேசி பழக தெரியாம ஊமை நான் என் காட்டு பங்களாலதான் வளர்த்தேன். அங்கிருந்து ஒரு நாள் தப்பிச்சுட்டான். அவனை பிடிக்க போன என் ஆட்கள் நீலாங்கர்ல கரகாடி இருந்த இவனை தவறுதலா புடிச்சுட்டாங்க போல இருக்கு. நீலாங்கர் ஏரியாவா? ஏரியா தானே. ஆமாங்க, கீழே விழுந்து கிடக்குறாங்க வலிப்புக்கார துறை. என்னோட ஏரியா தான் இருக்கான். அப்ப என் மருமகன் அந்த ஊமையன் தான் என் போலீஸ் உண்டு இல்லன்னு ஆகிட்டு போயிட்டானே. அது மட்டும் இல்ல, நம்ம ஆட்டுக்கொட்டையில போய் நாசம் பண்ணிட்டு தமிழரசியை காப்பாத்தி கொண்டு போயிட்டான். இங்க பார், ஓ மருமகன் ஏன் எதிரி வீட்டுல இருக்கான், என்னோட எதிரி ஓ வீட்டுல இருக்கான். இப்பவே ஓளுகளையும் ஏழுகளையும் அனுப்பி அந்த ஊமையனையும் அந்த வெள்ளையம்மா குடும்பத்தையும் கூண்டோட நம்ம எக்ஸ்போர்ட் பங்களா கொண்டு வரச்சோம். ஆஸ்பத்திரி அதுக்கு கொண்டு போய் டிபன் கொடுத்துட்டு வராம என்ன தூங்குறானே? மணி, நீ கவனிக்கிற தெரியுமா? நான் சுக்கத்தில் இருக்கிறேன். இந்த சவுண்ட் கொடுக்குற வேலை எங்கிட்ட வச்சுக்காதீங்க. யாரா நீங்க? திடீர்னு வந்து எங்கடா அவன்னா என்னட அர்த்தம்? யாரு? எங்க மோலாளியோட மருமப்புல சத்தி வேலைங்க. இங்க சக்தி வேலும் இல்ல, சுத்தி வேலும் இல்லடா. என்னது நீங்க எம்எல்ஏ ஆளுங்கல்ல? தெரியுதுல்ல சக்தி வேலு. யாரோட அது சக்தி வேலு? ஆட, நீ என்ன பெரியமா இந்த கோயிலுக்கு முன்னால குத்தி வச்சிருக்கல சக்தி வேலு, அதான் போய் புடிக்கிட்டு போங்கடா. அது அங்க என்ன இருக்கு? இத்தனை நாள் இங்க இருக்கானே உன் பிள்ளை இல்ல, எங்க முதலாளியோட மருமக சக்தி வேலு. தெரியுமா, இப்பதான் புரியுது. நம்ம துரதா நல்லா பேசுவானே, இங்க இருந்து ஊமை என்னாச்சே? அப்ப அவன் தான் சக்தி வேலு போட்டுருக்கு. என்னடா சொல்ற, இத்தனை நாள் இங்க இருந்தது வேற ஒருத்தனா? அப்ப என் புள்ள தர? உன் புள்ள எங்க பாதுகாப்புல தான் இருக்கிறான். மரியாதையா சொல்றேன், சக்தி வேலையை ஒப்படைச்சிடு. இல்ல நானும் அப்ப இருந்து பாக்குறேன், சும்மா உட்டாந்து விட்டு தாய்க்கு என்னடா பண்ணுவேன்? அப்படியே சண்டல் வழியை விட்டுருங்க. உள்ள போய் தர்றான். சக்தி வேலைங்கிற பேர்ல இங்க யாரும் இல்லப்பா, துரதாப்பா என் புள்ள. அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்கப்பா. அவன் உள்ள எங்கேயுமே காணும், காணவில்லை என்றால் அங்க அடையாளம் கூட பேப்பர்ல போய் விளம்பரம் கூட. இங்க வந்து ஏறீங்க இந்த கேள்வி இவனுக்கு வேலை தோறாங்கிற சக்தி வேலுங்கிற ராபிட்டு கரெக்டா சொல்லி இந்த இடம் தானா? ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கையா? ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? உங்களை கூட்டிக்கிட்டு போவத்தான் பேசணுமா? எனக்கு பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா? இவங்கதான் தமிழரசி. இவரு, நான் இங்க சின்ன குழந்தையா இருந்தேன், என்ன பெருசாக்குனாரு, சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நீங்க அன்னைக்கு மேல தண்ணி எல்லாம் ஊத்தி நாக்குல ஊசி குத்துனீங்களே, அப்போ ஒருத்தரை கும்பிட்டீங்களே, அவர் யாரு? கடவுள். என்னோட கடவுள் இது. இந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது உங்க ரெண்டு பேரையும் யாரோ எதுக்காகவோ திட்டம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு? உங்களுக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுப்பாங்களே அவங்களா? அவங்க எங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா, கதை வேற சாத்திட்டானுங்க, கண்ணா பின்னானுங்க போல் இருக்கு. அவசரப்படாது, துறையா சக்தி வேலான்னு நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்தேன். நீ துறையா சக்தி வேலா? என்ன ரெண்டுமே இல்லைங்கிறான். அவள் ஒரு டிவி துரை.
தம்பிதோர இன்னைக்கு தாண்டா நம்ம குரூப் உருப்படியா ஒரு வேலையை செஞ்சிருக்குது. சார் மூக்கரைக்கு கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. தெரியல, நல்லா யோசிச்சு பாருங்க, ஞாபகத்துக்கு வரும். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு குழந்தைக்கு தாய் பால் கொடுக்க வந்தேனே, அதே வெள்ளையமாதா. வளாளி, பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம மத்தவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்த பரோபகாரி இந்த அம்மா. அன்னைக்கு சக்திகள் உயிரை காப்பாத்துறதுக்காக பால் கொடுத்தா, அதுக்கு தான் நான் அப்பவே மொத்தமா பணம் கொடுத்துட்டேனே. நீங்க சொல்ற சக்திவே, என் வீட்டுல கொஞ்சம் ஆள் ஓமியா இருந்தானே அந்த பையனா? ஆமா. ஏன் பாலை குடிச்சு வளர்ந்தவனா அந்த பையன்? அப்படின்னா இனிமே அவன் எனக்கு மகன் தான். ஓ மகன் தோரா இங்க இருக்கிறான். அப்ப இங்கிருந்து தப்பிச்சு போன சக்திவேல் ஓம் பாதுகாப்புல தான் இருக்கணும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. எனக்கு தெரியாது. ஆமா சார், எங்களை விட்டுங்க சார். இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. எங்க அம்மா ஒண்ணு பண்ணிடாதீங்க சார், அந்த சக்தி பார்த்தவே இல்ல. அவன் மேல பெட்ரோல் எடுத்து ஊத்துங்கடா. தெரியுமாவும் ஒண்ணு செய்யாதீங்க சார். இருக்கிற இடத்த சொல்லிட்டு கூட்டிட்டு போய நானே வேணாங்கிறேன். உனக்கு கொல்லி போட ரெண்டு பிள்ளைய வரமாட்டான், இவனே போட்டுருவான். சொல்லு சொல்லு. நான் இன்னும் 5 என்றதுக்குள்ள சொல்லிடணும், இல்ல சாம்பலாயிடுவேன். 1 2 3 4 5 கையை மட்டும் கட்டாம விட்டுருந்தாருங்க, கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்திலையும் விசில் அடிச்சிருப்பேன். காக்கா வலிப்பு காசு அப்படியே விட்டுருந்தேன், வாயில நுரத்தலி செத்து போயிருப்பில இரும்பெடுத்து கையில கொடுக்கற அறிவு கட்டது. அம்மா இருக்கிறதுனால கட்ட வார்த்தை பேச முடியல. பறவை
வீரம் வந்தது? தாய்க்கு ஒரு பிரச்சனை, எந்த தமிழனுக்கு வீரம் வரியா? வீட்டுக்கு போறியா? வீட்டுக்கு போறியா? நிறைவேற்றினது தப்பு சொல்லு.
குடிஞ்சிட்டு போருங்க போருங்க வாங்கிக்கிறீங்களே, அது செருப்பு மாலடா. இந்த பார், இனிமே நீ இந்தியாவின் எல்லையிலேயே இருக்கக்கூடாது. ஓடிடுவானா? நீ சும்மா இருப்பீமா? இவனை பத்தி எனக்கு தெரியும். கறிக்குழம்பு கொஞ்சம் சட்டியில ஊத்தி மூக்குல காட்டினா தம்புராவ ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசி அடிக்க ஓடியாந்துருவான். கொஞ்சம் சும்மா இருங்க. இது பாருங்க, என் உயிரையே அவர் கொடுத்துட்டேன். நீங்க என் மேல அன்பு செலுத்தினது வீணா போச்சுன்னு தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க? ஆமா, குடும்பத்துல குழம்பு வந்துரு போது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா, நான் வந்து வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணலாம் இருந்தேன். அவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களா, அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன். நான் வர்றேன். என்ன சொல்றீங்க? போதும், எழுந்திரி, தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்பேன். சிலுக்கு சுமிதா எனக்கு குழந்தையா வருவாங்கன்னு நான் கணவன் கூட எதிர்பார்க்கல. துறை, இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். துறை, ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி. என்ன துறை? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி. ஐ நோ. ஏங்க, இந்த கால் ஷீட் எல்லாம் எப்படிங்க பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் துறை. இந்தியாவில எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு? இவங்க சுடியா போறாங்கன்னு வெய்ய, பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு புஷ்பு கௌதமி. ஆனா அவங்க ரெண்டு பேரும் கிடைக்கலன்னு வெய்ய, அட்லீஸ்ட் ஒரு சீதாவையாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான், கன்ஃபார்ம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இப்ப வச்சுக்கலாம். இது எல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா? அந்த ரெண்டு மாலை எடு, இல்லன்னா ஒன்றரை மாலை எடு. மகாலி, என்ன பாக்குறீங்க? மாலை போடுங்க. சொல்லு, நீங்க போடுங்க. மொத்தத்துல சந்தோஷம் தானே? நீ யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற, இது ஏன் ஆளியா? நீங்க அவருக்கு முன்னாடி சொல்லாதீங்க.